நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, பிஎஸ்எல்ல அஞ்சாவது மேட்சான முல்தான் சுல்தானுக்கும் பெஷாவர் ஷால்மிக்கான ப்ரெடிக்ஷன் தான் நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் ப்ளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் சும்மா காசு வாங்காமல் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. இது வரைக்கும் நீங்கள் விஷன் லெவன் ஆப் டவுன்லோட் பண்ணல, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்கமிங்கில் வரக்கூடிய 2023 ஐபிஎலுக்கு பயங்கரமான ஆஃபரோடு வரப்போகிறாங்க. ஸோ எல்லாருமே இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணலன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன். ஸ்போர்ட்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்றைக்கி வந்து மேட்சுக்கான பிச்சு ரிப்போர்ட் அண்ட் ரெக்கார்ட் வைஸாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேட்ச் வந்து இந்த சீசனில் நடந்திருக்கு முல்தானில் நேஷனல் ஸ்டேடியமில். ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட்டும், இன்னொரு மேட்ச் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ண டீமும் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்கோர் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டோட்டலாக 4 இன்னிங்ஸ் கிடைக்குது. 4 இன்னிங்ஸில் 2 இன்னிங்ஸ் வந்து 150 உள்ளே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 2 இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 170-190 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜான ஸ்கோர் வேணும்னா நீங்கள் ஒரு 165-172 வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். ஹையஸ்ட் ஸ்கோர் இந்த சீசனில் லாகூர் வந்து 175 அடிச்சிருக்கிறாங்க. லோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா குவாட்டா கலடியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 110 ஆல் அவுட் ஆகியிருக்கிறாங்க. இப்போது ரீசெண்டாக நடந்த ரெண்டு மேட்சுக்கான ரிசல்ட் பார்த்துடலாம். இந்த கிரவுண்டில் இந்த சீசனில் பிப்ரவரி 13-15 மேட்ச் நடந்தது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லாகூர் வெர்சஸ் முல்தான் சுல்தானுக்கான ப்ரெடிக்ஷனில் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்து உண்மையிலே நல்ல ஒரு ஹை ஸ்கோராக போயிருக்கு. ஸ்கோர் பார்த்திங்கன்னா 174-175. அதே தான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்கோர் வந்து உண்மையிலே ஒரு லோ ஸ்கோராக தான் போயிருக்கு. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண டீம் வந்து 110 ஆல் அவுட் ஆகிட்டாங்க. செகண்ட் பேட்டிங் பண்ண முல்தான் சுல்தான் வந்து ஈஸியாக வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து முல்தான் சுல்தானோட ஹோம் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெண்டு மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஹோமில் ஒரு மேட்ச் வந்து தோற்றுருக்குறாங்க. அண்ட் ஃபாஸ்ட்டாக ஸ்பின்னர்ஸ்னு பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 10 வந்து பார்த்திங்கன்னா 7 விக்கெட் வந்து ஃபாஸ்ட்டு கிடச்சிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 11 விக்கெட்டில் 10 விக்கெட் வந்து ஃபாஸ்ட்டு போலர்ஸ் வந்து எடுத்திருக்கிறாங்க. அதனால் நீங்கள் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து எப்படி வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, கடந்த ரெண்டு மேட்சை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஃபாஸ்ட்டு போலர்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பாசிபிள் 11 வித் ரீசெண்ட் ஸ்கோர் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இவங்களோட பேட்டிங் லைனப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேஷூட் ரிஸ்வான் ஓப்பனிங் ஆடுறாங்க. 1 டவுன் பார்த்தீங்கன்னா ரூசவ், 2 டவுன் மில்லர், 3 டவுன் போலார், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குஷில்ஸ் ஆடுறார். ஸோ 6 பேட்டிங் லைனப் வச்சுருக்கிறாங்க. பவுலிங் பார்த்தீங்கன்னா ஒசமா மெர்ரி, அகில் கோஷன், இந்த ரெண்டு பேருமே ஸ்பின்னர்ஸாக இருக்கிறாங்க. ஷெமின் புல்லு, அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பாஸ் அஃப்ரிடி, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஷானுல்லா, இவங்க மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு பவுலர்ஸாக இருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே கடந்த வீடியோவில் சொன்னோம், நீங்கள் ஸ்பின்னருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா வேணால் நீங்கள் அகில் கோஷனை பிக் பண்ணுங்கள் அண்ட் ஒசமா மெர்ரை பிக் பண்ணுங்கன்னு சொன்னோம். ரெண்டு ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னு வந்து பெருசாக விக்கெட் ஸ்கோர் பண்ணல. இவங்களும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மேட்சுங்கும் போது ரெண்டு போலர்ஸ் சேர்ந்து மொத்தமே பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் தான் இவங்க ரெண்டு ஸ்பின்னர் சேர்ந்துமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதே தான் ஃபாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 9, 7, 9, 11 விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக இந்த மூணு பேருமே பார்த்தீங்கன்னா செமின் குல்லு, அஃப்ரிடி, இன்சனுள்ள பார்த்தீங்கன்னா அந்த 16-20 வந்து மேக்ஸிமம் ஓவர் பவுலிங் பண்ணுறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா செமின் குல்லும் அப்பாஸ் அஃப்ரிடியும் தான் அந்த 16-20 மூணு ஓவர் பவுலிங் பண்ணுறாங்க. இன்சனுள்ளா கூட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அண்ட் மிடில் தான் அவரோட அட்டாக் வந்து பயங்கரமாக இருந்தது லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் எந்த வயசாக நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. பிச்சு வந்து ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா ஒசமா மீர் அண்ட் அக்கில் கோஷனுக்கு நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அப்படி சப்போர்ட் பண்ணாத அப்படின்னா நீங்கள் வந்து மூணு ஃபாஸ்ட் போலர்ஸுக்கும் கொடுக்கலாம். அதுலேயும் குறிப்பாக டெத்தில் போலிங் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷமீன் உள்ளும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்பாஸ் அஃப்ரிடி தான் இம்பார்ட்டன்ஸான பவுலர்ஸாக இருப்பாங்க. இப்போ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேஷூட், ரிஸ்வான், ரில்லி ரூசோ, டேவிட் மில்லர், பொலார்ட், குஷில்ஸா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஷூட், ரிஸ்வான் எல்லா இந்த மூணு பேருமே காமனாக எல்லாருமே பிக் பண்ணக்கூடிய பிளேயர்ஸாக இருப்பாங்க. எஸ்எல்ல மேஷூட்டும் சரி, ரிஷ்வானும் சரி, ரில்லி ரூசோவும் சரி, பிக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு சில நண்பர்கள் வேணால் மேஷூட்டுக்கு பதிலாக ரில்லி ரூசோவுக்கு பதிலாக வந்து
மில்லரை வந்து பிக் பண்ணலாம். ஏன்னா மில்லருமே ஃபஸ்ட்டு மேட்ச்சில் 75 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. ரூசோ வந்து லாஸ்ட் மேட்ச்சில் 78 ரன் ஸ்கோர் பண்ணாலுமே இதுக்கு முன்னாடி நடந்த எஸ்ஐ T20 அதுக்கு முன்னாடி நடந்த பிபிஎல்லாம் ஒன்றும் ரொம்ப ஒன்றும் பெருசாக ஸ்கோர் பண்ணலாம் ஒன்றும் கொடுக்கல. அதனால் நீங்கள் ரிஸ்வான் வந்து காமன் பிக்காக வச்சுக்கோங்க. மேஷ்வுட் இல்லை ரிஸ்வான் இந்த ரெண்டு பேருக்கு யாருக்காச்சும் ஒருத்தருக்கு போல நீங்கள் டேவிட் மில்லருக்கு கூட நல்லா இம்பார்ட்டன்ஸ் வந்து பேட்டிங் லைனப்பில் கொடுக்கலாம். இங்கே பாபர் அசாம் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங் ஃபஸ்ட்டு பார்த்துலாம். பவுலிங் அட்டாக் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து முஹீம் இருக்கார், அடுத்து பார்த்தீங்கன்னா இர்ஷாத் இருக்கார், அடுத்து பார்த்தீங்கன்னா ஷெஷார்ட் இருக்கார், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வஹாப் வியாராஸ் இருக்கார், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஷகீஃப் அலசன் இருக்கார். நீசம் வந்து பார்த்தீங்கன்னா 6th பவுலிங்கில் ஆப்ஷனில் நமக்கு வந்து இருக்கிறார். பட் அவர் வந்து லாஸ்ட் மேட்ச்சில் வந்து ஃபுல்லாக பவுலிங் பண்ணார். ஸோ ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கும்போது நீசம் அண்ட் ஷகீஃப் அலசன் ரெண்டு பேருமே இருக்கிறதுனால இந்த ரெண்டு பேருக்குமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து முக்கியத்துவமாக இருக்கும். மற்ற பேட்ஸ்மேனும் பவுலரையும் தவிர இந்த ரெண்டு பேருக்குமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து நல்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னராக இருக்கிறார் இந்த இதில். ஆனால் லாஸ்ட் மேட்ச்சில் ஒரே ஒரு ஓவர் தான் பவுலிங் பண்ணார், விக்கெட் எது எடுக்கலாம். வஹாபியாராஸை பொறுத்த வரைக்கும் டெத்தில் பவுலிங் பண்ணுறாரு, அதனாலே அவருக்கு பார்த்தீங்கன்னா விக்கெட் கிடைக்கும். அதேமாதிரி ஃபஸ்ட்டு ஓவரும் அதாவது அந்த ஸ்டார்டிங்கில் 1-6 பார்த்தீங்கன்னா அவரோட அட்டாக் இருக்குது. கடைசி அந்த 16-20 அவரோட அட்டாக் இருக்குது வஹாபியாராஸோட பவுலிங் இருக்குது. அதனால் நீங்கள் அவர் கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் ஷஹார்ஸுக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், இஷாத்துக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கலாம். இஷாத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ஓவர் அடிபட்டு 40+ ரன் கொடுத்துட்டாரு. ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீ நீசமை பிக் பண்ணிடும், ஷகீஃப் அலசனை பிக் பண்ணிடும், வஹாபியாராஸை பிக் பண்ணிடும். ஆல்ரெடி 3 பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா வேணாமாங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் முகமது ஹாரிஸ் பாபர் அசாம் இந்த ரெண்டு பேருமே மஸ்ட் பிக்காக வச்சுக்கோங்க. ஹோல்கர் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து 92 ரன் அடித்ததுனால எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பட் இந்த மேட்ச்சில் ஃப்ளாப் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. பிலோ 25 ஸ்கோர் தான் அடிப்பார் அப்படிங்கிற மாதிரி என்னதோட இது இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அயூப் வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் பெரிய பிளேயர்லாம் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்லாம் கிடையாது. பனுகா ராஜபக்சா கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஸ்ரீலங்கன் பிளேயர். ஸோ ட்ரை பண்ணால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டெமோ டீம் பார்த்திங்கனாலே நமக்கு ஒரு ஐடியாஸ் கிடைச்சிடும் எப்படி வந்து ஒரு டீம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு. முல்தான் சுல்தானை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரிஸ்வான் டேவிட் மில்லர் மேஷ்வுட்டை தான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ ரில்லி ரூசோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். யாருக்காச்சும் ஒருத்தருக்கு பதிலாக மேஷ்வுட் பதிலாகவோ இல்லை மில்லருக்கு பதிலாகவோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பவுலிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சமீன் உள்ளி, இன்ஷனுல்லா, அப்பாஸ் அப்ரேடி. நான் மூணுமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா லாஸ்ட் ரெண்டு மேட்சை நம்ம பிச்சை அனலைஸ் பண்ணும்போது ஃபாஸ்ட்டு தான் அதிகமான விக்கெட் எடுத்திருக்கிறாங்க அந்த ஒரே காரணத்துக்காக. இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து அகில் கொஸ்டினோ இல்லை வசமா மீருக்கோ நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பெஷாவர் சாமியை பொறுத்த வரைக்கும் ஹாரிஸு, பாபர் அசாம், ஷகீஃப் அலசன், நீசம் அண்ட் வஹாபியாராஸுன்னு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனாக பாபர் அசாம் அண்ட் ரிஸ்வான் இந்த ரெண்டு பேரும் தான் கேப்டன் வைஸ் கேப்டனாக மாற்றி மாற்றி ஜாயின் பண்ணுவாங்க. சிலர் வந்து ரிஸ்வானை கேப்டனாகவும் பாபரை வைஸ் கேப்டனாகவும் போடுவாங்க. நிறைய பேர் பாபரை கேப்டனாகவும் ரிஸ்வானை வைஸ் கேப்டனாகவும் போடலாம். பட் ஷகீஃப் அலசனை போடுறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ஆப்ஷன் தான். ஏன்னா ஷகீஃப் அலசன் வந்து பவுலிங் பண்ணுறாரு பட் ஸ்பின்னருக்கு வந்து பெருசாக ரோல் இல்லை. ஒருவேளை நீங்கள் ஸ்பின்னருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் வந்து நீசமை கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டனாக கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் நீசமே, ஹாரிஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா வஹாபியாராஸ், இவங்க எல்லாருமே கிராண்ட் லீக்கில் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி மேஷ்வுட்டை கூட நீங்கள் வந்து கிராண்ட் லீக்கில் வந்து கேப்டனில் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ரிஸ்க்கான ஆப்ஷனாக இருந்தாலும் ஒரு சில மேட்ச் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இதான் நம்ம நம்மளோட ப்ரெடிக்ஷன் ஃபார் 5th PSL மேட்ச், முல்தான் சுல்தான் வர்சஸ் பெஷாவர் சால்மிக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனல் நீங்கள் எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பா. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.